Hello friends, welcome to Star Online Channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உங்களோட வீட் ஈபி கன்சூமர் நம்பரோட ஆதார் நம்பரை எப்படி வந்து லிங்க் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ இப்போ வந்து கொஞ்ச நாளாவே இது வந்து நம்மளோட ஆதார் நம்பரை நம்ம ஈபி கன்சூமர் நம்பரோட லிங்க் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கு. சோ கண்டிப்பா வந்து நம்ம லிங்க் பண்றது தான் பெட்டர். ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட வீட் இப்போ ஈபி பில் வருது அப்படினா வந்து ஆன்லைன்ல நம்ம இப்போ பே பண்ண ட்ரை பண்ணாலுமே நம்ம வந்து ஆதார் நம்பரை வந்து லிங்க் பண்ண சொல்லுது. சோ இப்போ வந்து நம்ம இந்த ஆதார் நம்பரை லிங்க் பண்றது கட்டாயம் அப்படினு அவங்க சொல்லல. ஆனா கண்டிப்பா வருங்காலங்கள்ல கட்டாயம் அப்படிங்கறது சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ஆன்லைன்ல நம்ம இப்போ ஈபி பில் பே பண்ண பார்த்தா ட்ரை பண்ணாலே உங்களுக்கு தெரியும் ஆதார் நம்பரை லிங்க் பண்ண தான் சொல்லுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வீட்டு கன்சியூமர் நம்பரோட ஈபி கன்சியூமர் நம்பரோட ஆதார் நம்பரை லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக உங்களோட மொபைல் மூலமாகவே ஈஸியாக வந்து எப்படி வந்து உங்களோட ஆதார் என்ன லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஈபி அட்டையில் ஈபி கன்சியூமர் நம்பரோட என்னோட மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ணவே இல்லை அப்படின்னு நான் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் லிங்க் பண்ணவே தேவையில்லை. அதுவும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற தெளிவாக இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட் கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இதில் வந்து நம்மளோட ஆதார் கார்டை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது எப்படி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களோட மொபைல் மூலமாகவே சிம்பிளாக ஃபோட்டோ எடுத்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தெளிவாக நான் வந்து இதில் உங்களோட மொபைல் மூலமாகவே ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ சர்ச் பண்ணியிருக்க மாதிரி டான்ஜெட்கோ அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது முதல்ல பார்த்தீங்கன்னா www.tanjetco.gov.in அப்படின் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் நமக்கு ஈபியோட டிஎன்இபியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிலே பார்த்தீங்கன்னா லிங்க் யுவர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வித் ஆதார் அப்படின் இருக்கும். தமிழில் உங்கள் மின் இணைப்பு எண்ணை ஆதாருடன் இணைக்கவும் அப்படின் இருக்கும். அதுக்கு கீழே ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் அப்படின் இருக்கும். ஸோ அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா டான்ஜெட்கோ லிங்க் ஆதார் அப்படின்னு இருக்கும். கீழே சர்வீஸ் டீட்டெயில்ஸ் அப்படின் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் உங்களோட கன்சியூமர் நம்பரை கொடுக்கணும். ஸோ இதில் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 நம்பர் கொடுக்கணும். ஃபஸ்ட் 2 நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட ரீஜன் கோட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 9 நம்பர் உங்களோட இபி அட்டையிலே இருக்கும் அந்த 9 நம்பர், டோட்டலாக 11 நம்பர் கொடுக்கணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து உங்களோட ரீஜன் கோட் தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டிஸ்ட்ரிக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ரீஜன் கோடு என்னவோ அதை வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அந்த ரீஜன் கோடு 2 இருக்கும். இபி அட்டையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 நம்பர் இருக்கும், டோட்டலாக 11 நம்பர் வரும். 11 நம்பர் இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா என்டர் அப்படின்னு இருக்கும், அந்த என்டர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட கன்சியூமர் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்ததும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உங்களோட கன்சியூமர் நம்பர் இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இபி அட்டையில் எந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் யூஸ் பண்ணலை, இந்த மொபைல் நம்பர் எதுனே தெரியல அப்படின்னாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இபி நம்பருக்கு வந்து ஒரு மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ இந்த மொபைல் நம்பர் எதுனே தெரில, நானும் வந்து இந்த நம்பரை கொடுத்த மாதிரியே தெரியல. ஸோ இந்த உங்களுக்கு இந்த நம்பர் இல்லை அப்படின்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டூ யூ வாண்ட் சென்ட் ஓடிபி திஸ் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து இந்த மொபைல் நம்பர் எந்த நம்பர்னே தெரியல, இல்லை உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அப்படின்னா வந்து நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். இது ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க நோ பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நோ பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே என்டர் அப்படின்னு இருக்கும், இந்த என்டர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த என்டர் பட்டனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா என்டர் மொபைல் நம்பர் அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் இருக்க மொபைல் நம்பர், அதாவது ஒர்க்கிங்கில் இருக்க மொபைல் நம்பர் கொடுங்க, ஏன்னா ஓடிபி வரும். ஸோ இப்போ கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் அதில் என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மொபைல் உங்கள் மொபைல் நம்பர் தான் அதில் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஓடிபி வந்துடும். இல்லாதவங்க இதில் கையில் இருக்க மொபைல் நம்பர் இதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே என்டர் இருக்கும், என்டர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த எண்டில் பாக்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கொடுத்த இப்போ கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு கீழே வேலிடேட் ஓடிபி அப்படின்னு இருக்கும், அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா கன்சூமர் ஐடி டாக்குமெண்ட்ஸ் அப்லோடிங் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர், உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி கன்சூமர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் லாஸ்ட்டு 4 லெட்டர் மட்டும் இருக்கும். யாரோட பேரில் அந்த இபி கனெக்ஷன் இருக்கோ அந்த பேரோட லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும் இருக்கும். கரெக்டான செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆக்குபன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் லிங்க் பண்ணுற இந்த இபி கன்சியூமர் நம்பர் வந்து ஓனர், உங்கள் வீட்டுக்காக இருந்தால் நீங்கள் ஓனர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து நீங்கள் வாடகைக்கு இருக்க வீடு அப்படின்னா வந்து டெனன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓனர் பட் சர்வீஸ் கனெக்ஷன் நேம் நாட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து ஓனர் தான் பட் வந்து சர்வீஸ் கனெக்ஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் உங்கள் நேமுக்கு அப்படின்னா வந்து இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எதுவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர், உங்களோட ஆதார் நம்பரை இதில் வந்து என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஆதாரில் உங்களோட நேம் வந்து என்ன நேம் வந்து கரெக்டாக எப்படி இருக்கோ அதே மாதிரி இதில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இன்ஷியல் இருக்குன்னா இன்ஷியலோட கொடுத்துக்கோங்க, கரெக்டாக பார்த்து வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை வந்து அப்லோட் பண்ணணும், ஆதார் கார்டை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 500 KB தான் வந்து கண்டிப்பாக இது வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. முதல்ல வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கரெக்டாக சைடு எதுவும் இல்லாமல் கிராப் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல்லே ஃபோட்டோ எடுத்து கிராப் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ எடுத்து கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு ஃபோட்டோவாக வந்து முதல்ல உங்கள் மொபைலில் கிராப் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் மொபைலில் திரும்ப குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணுங்க. நீங்கள் குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த நான் இப்போ சர்ச் பண்ணியிருக்க மாதிரி சர்ச் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பின் டூல்ஸ் மெர்ஜ் அப்படின்ட்டு போட்டு சர்ச் பண்ணுங்க. PINE TOLLS MERG. ஸோ இந்த மாதிரி போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் இந்த வெப்சைட்டோட லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், டைரெக்டாக அதை கிளிக் பண்ணி வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் லிங்க் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு இதை பண்ணிடுங்க, உங்கள் ஃபோட்டோவுக்கு ஆதார் கார்டுக்கு மெர்ஜ் பண்ணுறதை வந்து ஃபஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இதை போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஷோ ஆகும், மெர்ஜ் இமேஜஸ் ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கும். கீழே ஃபஸ்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். அது வந்து இந்த சூஸ் ஃபைலில் கிளிக் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபைல் மேனேஜரில் இருக்கிறதுல ஃப்ரண்ட் பேஜ் ஃபோட்டோவை வந்து நீங்கள் அதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பேஜ் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளைனான ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு பேக் சைடு அதாவது ஆதார் கார்டோட பேக் சைடு இமேஜை வந்து திரும்ப நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்து ஒரு பிளாங்கான ஒரு ஃபோட்டோவும் செகண்ட் இமேஜுக்கு ஒரு பிளாங்கான ஃபோட்டோவும் கொடுத்துருக்கேன். ஸோ இது எக்ஸாம்பிளுக்காக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கரெக்டாக உங்களோட ஆதார் கார்டோட ஃப்ரெண்டும் பேக்கும் ரெண்டு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வெர்டிகலி ஹாரிசான்டலி அப்படின்ட்டு வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் நீளமாக ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, அதாவது வந்து ஆதார் கார்டு வந்து நமக்கு வீட்டுக்கு வர மாதிரி அந்த நீளமாக ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க அப்படின்னா வந்து வெர்டிகலி அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹாரிசான்டலி அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து நீங்கள் பிவிசி ஆதார் கார்டு, பிளாஸ்டிக் ஆதார் கார்டு, பேன் கார்டு மாதிரியான ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வந்து வெர்டிகலி அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெர்ஜ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த மெர்ஜ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
நீங்கள் மெர்ஜ் பட்டனை கிளிக் பண்ணதும் இப்போ பாருங்கள் என்னோடய ரெண்டு ஃபோட்டோஸ் வந்து ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும், நான் இப்போ வந்து பிளாங்கான ரெண்டு ஃபோட்டோ கொடுத்தேன், ஒன்று மேலேயும் ஒன்று கீழே வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட ஆதார் கார்டு வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே பேஜில் வர மாதிரி இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி, ஜேபிஜி இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனை பிஎன்ஜி அப்படின் இருக்கும். இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிஎன்ஜி ஃபைலாகவே உங்கள் மொபைலில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து இப்போ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் இப்போது முதல்ல இருந்து சொன்ன மாதிரி உங்களோட இபி கார்டோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணுற அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம். நம்ம இப்போது இந்த வெப்சைட் மூலமாக பெர்ச் பண்ண ஃபோட்டோ வந்து எம்பி அதிகமாக இருக்கும். எம்பி நம்ம இதுக்கு அந்த நமக்கு ஆதார் லிங்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 500 KB உள்ளே தான் இருக்கணும் நம்ம அப்லோட் பண்ணுற ஆதார் கார்டு ஃபோட்டோ. ஸோ நீங்கள் எம்பி கம்மியாக இருக்கணும் அப்படின்னா 500 KB உள்ளே வரணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் மெர்ஜ் பண்ண ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்கா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அதை சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சென்ட் ஃபைலில் வேணாலும் போய் பார்க்கலாம், இல்லைனா அவரே உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து சென்ட் பண்ண சொல்லலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு வாட்டி அந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக 500 KB உள்ளாடி வந்துடும். ஸோ அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் யாருக்கா சென்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் சென்ட் பண்ண சொல்லுங்கள், இல்லைனா வந்து நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு சென்ட் ஃபைலில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ அந்த எம்பி கம்மியாக இருக்கும், ஸோ சைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ திரும்ப நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் திரும்ப அந்த டான்ஜிட்கோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நமக்கு நம்ம இது வரைக்கும் ஆல்ரெடியே பார்த்தோம் அப்லோட் பண்ணுற வரைக்கும் ப்ரௌஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி முதல்ல வந்து உங்கள் ப்ரொஃபைல் அதாவது உங்கள் மொபைலில் இருக்க அந்த ஃபோட்டோவை நம்ம ஏற்கனவே மெர்ஜ் பண்ணி எடுத்திருக்கோம் ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஐ ஹியர் பை கிவ் மை கன்சன்ட் டு லிங்க் மை ஆதார் டு அபோவ் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும், சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதும் அவ்வளோதாங்க, நமக்கு இப்போது அக்னாலஜ்மெண்ட் அப்படின்ட்டு வந்துடும். ஆதார் நம்பர் அப்டேட்டட் ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் அண்ட் அப்ரூவல் எஸ்எம்எஸ் வில் பி கம்யூனிகேட்டட் செப்பரேட்லி ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டோம், இப்போ வந்து வெரிஃபிகேஷனில் இருக்குது. வெரிஃபிகேஷன் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டான மெசேஜ் வந்து வரும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஆதார் லிங்க் பண்ணுறதுக்கான அக்னாலஜ்மெண்ட் நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு கரெக்டாக வந்து லிங்க் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறத ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல சர்ச் பண்ண மாதிரி டான்ஜெட்கோ அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடியே பண்ண மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம வந்து இந்த இடத்துல கிளிக் ஏர்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி தான் நம்ம லிங்க் பண்ணோம். ஸோ அந்த கிளிக் ஏரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கேட்கும். ஸோ நம்ம ஆல்ரெடியே கொடுத்த மாதிரி உங்களோட அந்த சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் 11 இருக்கும், அந்த 11 கொடுத்துட்டு கீழே சப்மிட் இருக்கும், சாரி என்டர் இருக்கும், என்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட கன்சியூமர் நம்பரை கொடுத்து என்டர் கொடுத்ததும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஆதார் அப்டேட்டட் பெண்டிங் ஃபார் அக்செப்டன்ஸ். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பட் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது வந்து காட்டுது. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ நம்ம இப்போ தான் வந்து நம்ம எல்லாமே ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நமக்கு ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ஆதார் அப்டேட்டட் பெண்டிங் ஃபார் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக வந்து எப்படி வந்து நம்மளோட மொபைல் மூலமாகவே இபி அட்டையோட ஆதாரை வந்து லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். ஸோ இதில் வேறு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்க நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.